ஹலோ ஒண்டர்ஸ், வெல்கம் டு பேசியலின்ஸ். இந்த கிளிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் இலையை வச்சு எப்படி பூரணம் கொழுக்கட்டை பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டதுனால 2 கப் அளவு தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண மாவு கூட இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கையில் ஒட்டாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பூரணம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் அளவு தண்ணி, கொஞ்சம் தண்ணி போதும். அதை நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரையிற அளவு கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 2 கப் அளவு துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் தேங்காயோட வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வதக்கிய தேங்காயோட வெள்ளப்பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மஞ்சள் லீஃபை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி உங்கள்கிட்ட மஞ்சள் லீஃப் இல்லை அப்படின்னா பனானா லீஃப் எடுத்துக்கலாம். இந்த லீஃபை நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். 1 மஞ்சள் லீஃப் எடுத்துக்கலாம். மாவு லீஃபில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் எடுத்து மஞ்சள் இலை மேலே தடவிக்கலாம். குட்டி பால் சைஸுக்கு மாவு எடுத்துக்கலாம். அந்த மாவை இலை மேலே நல்லா இலை மேலே படகிற மாதிரி நல்ல ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பூரணம் எடுத்து மாவுக்கு சென்டரில் வச்சிடலாம். இப்போது லீஃபை நல்லா மடிச்சிடலாம். மடிச்சுட்டு சைடில் 2 ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம், வெளியில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது ஒரு இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் நம்ம இப்போ செஞ்ச கொழுக்கட்டை இலையை வச்சிடலாம். 10 to 15 minutes கொழுக்கட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெந்ததுக்கப்புறம் ஸ்டீம் வரும், அதை வச்சு வெந்துடுச்சா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி லீஃபோட கலர் மாறும். மஞ்சள் இலையோட வாசம் நல்லா வருது. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லீஃபில் ஒட்டாத அளவுக்கு கொழுக்கட்டை நமக்கு வெந்து வந்துடுச்சு. பூரணம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து பூரணம் லீக் ஆகாது. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டோம், அதனால் நமக்கு லீக் எதுவும் ஆகலை. கொழுக்கட்டை ரொம்ப வாசனையாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.